திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் கவிதை போட்டி நடைபெற்றது. திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் 57வது தேசிய நூலக வார விழாவை முன்னிட்டு கவிதை போட்டி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் நூலகர்கள் தர்மா, அமுதா, அபூர்வம், சரவணன் மற்றும் வாசகர் வட்ட நிர்வாகி வைகுண்டமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கவிதை போட்டியை வாசகர் வட்ட தலைவர் கோவிந்தசாமி தொடக்கி வைத்தார். வாசிப்பு என்ன செய்யும் என்ற தலைப்பில் கவிதை போட்டி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கலைஞர்கள் தாங்கள் எழுதிய கவிதையை 5 நிமிடத்திற்குள் வாசிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இப்போட்டியில் 3 இடங்களை பெறும் வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள், வாசகர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள் என பல ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். குறிப்பாக உருவ தனலட்சுமி மேல்நிலை பள்ளி விலங்கியல் துறை ஆசிரியர் பார்த்திபன் பேசிய கவிதை அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது.